ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து கோழி கிச்சாப் செய்ய போறோம். அதுக்கு தேவையான பொருட்களை பாப்போம். கோழி, ஒரு கோழி பொரித்து வைத்தது. இது பாத்தீங்கன்னாக்கா வெங்காயம், இஞ்சி, பூண்டு, ஊசி மிளகாய் அரைத்து வைத்தது. மிளகாய் சாந்து அரைத்தது. இது வந்து கிச்சாப்பு, தண்ணி கிச்சாப்பு, துக்கு கிச்சாப்பு, ஒய்ஸ்டர் சாஸ். ஸோ அது மூணும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இப்போ இந்த கோழி கிச்சாப்பு மில்லே ஸ்டைல் எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். எண்ணெய் தேவையான அளவு. ஸோ எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் அரைத்து வைத்த வெங்காயம், இஞ்சி, பூண்டு, ஊசி மிளகாய், ஸோ அதை நம்ம போட்டு அது எண்ணெயில் வறுக்குவோம். இது கொஞ்சம் வெந்ததுக்கு அப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்கிற மிளகாய் சாந்து அதையும் போட்டு வேக விடுவோம். ஃப்ரெண்ட்ஸ், சாந்து இந்த மாதிரி நல்லா வந்து திக்கா வந்ததுக்கு அப்புறம் கோழியை போட்டு கிண்டுவோம். கோழி வந்து நல்லா அந்த சாந்துலயே போட்டு கொஞ்சம் நேரம் வேக விடுவோம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றியிருக்கோம். ஏன்னா சில பேருக்கு வந்து கிச்சாப் வந்து கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும்னு எதிர்பார்ப்பீங்க. ஸோ உங்களுக்கு கிச்சாப் வந்து நல்லா பொக்காட்டாக இருக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா நீங்கள் வந்துட்டு ரொம்ப தண்ணி ஊற்ற வேண்டாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அது நல்லா சுண்டதுக்கப்புறம் நீங்கள் கிச்சாப் ஊற்றலாம். இப்போ நம்ம வந்து எப்படி செய்ய போகிறோம்னாக்கா, நம்மளுக்கு வந்து கிச்சாப் கொஞ்சம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொஞ்சம் தண்ணியாகவே வச்சு இப்போ நம்ம கிச்சாப் போட்டுக்கணும். எடுத்து வச்சிருந்த கிச்சாப் வந்து நம்ம ஊற்றி அது கொஞ்சம் நேரம் எடுத்து வச்சுக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா கோழி கிச்சாப் ரெடி ஆச்சு. நீங்களும் இதை செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள்.